உலகெங்கிலும் உள்ள எனது யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் ஃபாலோயர்ஸ் உங்கள் அனைவருக்கும் இந்த வீக்கேயரின் அன்பு வணக்கங்கள். நமது புரட்சித் தலைவர் பொன்மனை செம்மல் மக்கள் தலைவர் பாரதந்தான் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் சாதனை பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். புரட்சித் தலைவர் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண துணை நடிகர் வில்லனுக்கு கூட தன்னுடைய ஷூட்டிங்கே 10 நாள் கேன்சல் பண்ணியிருக்கார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தெரியும் கவர்ச்சி வில்லன் கண்ணன் ஒரு நடிகர் இருந்தார், வில்லன் நடிகர். அவர் வந்து சைடில் ஆக்ட் பண்ணுவார், அதாவது மெயின் வில்லனாக வராமல் கொஞ்சம் சைடு வில்லனாக வருவார், வில்லனை கையால் அப்படி வருவார். அவரை வந்து காவல்காரங்கிற படத்தில் புக் பண்ணுறாரு தலைவர், ஒரு சைடு வில்லன் கேரக்டருக்கு தான் புக் பண்ணுறாரு. அவருக்கு ஃபைட் இருக்குது தலைவரோட, அதனால் என்ன பண்ணுறாங்க, அவருக்கு வந்து ஒரு ஃபைட் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஃபைட்டுக்கு. ஏன்னா ஃபைட் வந்து அவர் வீக்காக பண்ணுவார்னு அப்போ சொல்லியிருந்தனால அவருக்கு ஃபைட்டுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ட்ரைனிங் கொடுக்க சத்யா ஸ்டுடியோவில் கொடுத்துட்ருக்காங்க காவல்காரன் படம் ஷூட்டிங்கில். எம்ஜிஆர் வந்து நம்ம வாங்கி ஸ்டுடியோவில் வேறு ஒரு படம் ஷூட்டிங்கில் இருக்கார். நாளைக்கு ஷூட்டிங், ஃபைட் ஷூட்டிங் நாளைக்கு எம்ஜிஆருக்கும் கண்ணனுக்கும். ஸோ அந்த ரிஹர்சல் டைத்தில் என்ன ஆகுதுன்னா, அவருக்கு வந்து கால் வந்து பிசகி அந்த சுளுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, பயங்கரமாக பிசைக்கிறோம், மெம்பரன் லிகமெண்ட் டேர்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு டேர் ஆகி சுளுக்கி அவரால் நடக்கவே முடியல, அப்படியே அங்கேயே உட்காந்துடுறாரு. இந்த விஷயம் எம்ஜிஆர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து கண்ணன் வந்து காலை மடக்கி உட்காந்துட்டார், அவரால் எந்திரிக்கவே முடியல, சரியாக காலை அசைக்க முடியல அப்படிங்கும்போது இம்மிடியேட்டாக அங்கே இருக்கிற ஷூட்டிங்லேருந்து இம்மிடியேட்டாக அப்படியே கிளம்பி இங்கே வர்றார், ஸ்பாட்டுக்கு வரார், சத்யா ஸ்டுடியோ 10 கிலோமீட்டர் தாண்டி வர்றார். வாகனிலிருந்து சத்யா ஸ்டுடியோக்கு வந்து பார்த்துட்டு காலை பார்த்துட்டு சொல்கிறாரு, இவர் முதலே ஃபஸ்ட் எய்ட் பண்ண சொல்லிடுறாரு, அவர் ஃபோன்லேயே சொல்லிடுறாரு. கிட்ட வந்து பார்த்துட்டு இவரை வந்து இம்மிடியேட்டாக வந்து நியரஸ்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஆர்த்தோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்கள், பண்ணி சரி பண்ணணும், டாக்டர் கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி சொல்லிவிட்டு இந்த படத்தோட ஷூட்டிங் 10 டேஸ் ஷூட்டிங் அப்படியே கேன்சல் பண்ணுறாரு. இந்த 10 நாள் ஷூட்டிங் நான் கேன்சல் பண்ணுறேன், இந்த இவருக்கு சரியாகி வந்ததுக்கப்புறம் இந்த ஃபைட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிடுறாரு. ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, ஒரு ஹீரோ ஒரு சைடு வில்லனுக்காக ஷூட்டிங் கேன்சல் பண்ணது எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே நான் கேள்விப்பட்டது கிடையாது. அது 10 நாள் கேன்சல் பண்ணது பெரிய விஷயம். அதுவும் இல்லாமல் அவர் நினச்சிருந்தாரு வேறு ஒரு ஆர்டிஸ்ட்டை போட்டிருக்கலாம், ஆனால் அவர் படி பண்ணாமல் இவர் கண்ணன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக ஷூட்டிங் கேன்சல் பண்ணியிருக்காரு. அப்போ என்ன சொன்னாராமா, அவருக்கு இந்த படத்தில் நான் புக் பண்ணியிருக்கேன், அவர் வந்து இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு மனசு ரொம்ப வேதனையாக இருக்கும், அதனால் நான் பரவாயில்ல நான் 10 நாள் ஷூட்டிங் கேன்சல் பண்ணிக்கிறேன், கண்ணன் சரியாக வந்ததுக்கப்புறம் இந்த ஃபைட் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஃபைட் வந்து 10 நாள் கழிச்சு, எப்படியும் ஒரு வாரம் 10 நாள் ஆகும்னு தெரியும் அவருக்கு, அதனால் 10 டேஸ் கழிச்சு இந்த ஃபைட் எடுத்துக்கலான்ட்டு 10 டேஸ் கழிச்சு அந்த படத்தை எடுத்த ஃபைட் எடுத்திருக்காங்க. இது என்னென்னா ஒரு மிகப்பெரிய மனிதாபனத்துக்கு உதாரணம். அவர் நினச்சார்னா கண்ணனு சம்பளத்தை மட்டும் கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாம், ஆனால் அப்படி இல்லாமல் அவர் வந்து கடைசி வரைக்கும் அந்த படத்தில் நடிக்க வைக்கணுங்கிறதோட 10 நாள் ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணவர் புரட்சித்தலைவர் மட்டும்தான். வாழ்க எம்ஜிஆர் புகழ், வளர்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.